தமிழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கியது. திராவிட கொள்கையில் ஆலமரமாக இருந்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடன் பயணித்தவர், பகுத்தறிவு கொள்கையை இறுதி மூச்சு வரை சிறிதும் சிதறாமல் கடைபிடித்தவர், சமூக நீதிக்காகவும் மொழி உரிமைக்காகவும் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டவர் பேராசிரியர் என புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டப்பேரவையில் ஜனநாயகம் காக்க கடைசி வரை மரபுகளை கடைபிடித்து வாழ்ந்தவர் பேராசிரியர் என்றும் புகழாரம் சூட்டப்பட்டது. பேராசிரியரின் மறைவு பேரிழப்பு என்று இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. திமுக எம்எல்ஏ கேபிபி சாமி, காத்தவராயன் ஆகியோரது மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் எம்எல்ஏ ப சந்திரன் மறைவுக்கும் பேரவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை வரும் புதன்கிழமைக்கு சபாநாயகர் ஒத்திவைத்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் இன்றைய கூட்டம் முடிந்ததும் பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திமுக எம்எல்ஏக்கள் கேபிபி சாமி, காத்தவராயன் ஆகியோரது மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பது குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி திமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1086 பேர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பது குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி திமுக சார்பில் சிறப்பு கவன தீர்மான ஈர்ப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன், பூங்கோதை, ஆலுடி அருணா, ஆதி அரசு உள்ளிட்டோர் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளனர். கொரோனா வைரஸ் எதிரொலியாக சட்டப்பேரவை வளாகத்தில் கை கழுவு முறை நிகழ்ச்சி நடைபெற்றது. எழும்பூர் அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த செவிலியர்கள் கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கைக்காக சட்டப்பேரவைக்கு வந்த உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரம் வழங்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினிடமும் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரத்தை செவிலியர்கள் வழங்கினர். கொரோனா பீதி காரணமாக தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் கொரோனா அச்சம் காரணமாக மருத்துவமனை கண்காணிப்பில் உள்ளனர். இதன் எதிரொலியாக பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் மேலும் 3 வயது 1 குழந்தைக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியிலிருந்து கொச்சி வந்த தம்பதியினரின் குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு 9 ஆகவும் நாடு முழுவதும் 40 ஆகவும் அதிகரித்துள்ளது. தேவையின்றி இந்தியர்கள் கொரோனா நோய் பரவிய நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து இந்தியா வருவோரும் கடுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். நோய் அறிகுறி கண்டறியப்பட்டோர் மருத்துவமனைகளில் தனி அறைகளில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. கொரோனா வைரஸ் எதிரொலியாக நாடு முழுவதும் விமான சேவைகள் கடுமையாக பாதித்துள்ளன. சென்னையில் 2வது நாளாக பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங்கிலிருந்து சென்னை வந்து செல்லும் கதே பசிபிக் ஏர்லைன்ஸ் விமானம், குவைத்திலிருந்து சென்னை செல்லும் குவைத் ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட 10 விமானங்களில் இயக்கம் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். கொரோனா பரவலை அடுத்து எகிப்தில் முடக்கப்பட்டிருக்கும் சுற்றுலா கப்பலில் சிக்கியிருக்கும் 18 தமிழர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். பாதிப்புக்குள்ளான ஏசாரா என்ற கப்பலில் நைல் நதியில் முடக்கப்பட்டிருக்கின்றது. கப்பலில் பயணித்த 171 பேரில் 101 பேர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 18 பேரும் அடங்குவர். இவர்களில் 57 பேருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் 34 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் சென்னையைச் சேர்ந்த பொறியாளர் ஆவார். காஷ்மீரில் சிறை வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சித் தலைவர்களை உடனே விடுவிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு குழி தோண்டி புதைத்துவிட்டதாகவும், தனிநபர் சுதந்திரம், அடிப்படை உரிமைகள் உள்ளிட்டவை பறிக்கப்பட்டுள்ளன என்றும் குற்றம் சாட்டியுள்ளன. நீதிக்காக கொள்கைகள், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை பாழ்படுத்தப்பட்டுள்ளதாகவும்
அதற்கு சிறந்த உதாரணம் காஷ்மீர் விவகாரம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் பதவியேற்பின் போது திடீரென குண்டு வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் நாடாளுமன்றத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட தற்போதைய அதிபர் அஷ்ரப் கானி வெற்றி பெற்றார். இந்நிலையில் தலைநகர் காபூலில் இன்று பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு அஷ்ரப் கானி அதிபராக பதவியேற்றுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்திற்கு அருகே குண்டு வெடித்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்து நாலாபுரமும் சிதறி ஓடினர். எஸ் வங்கியில் அரங்கேறிய நிதி முறைகேடு தொடர்பாக மும்பையில் 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். பல்வேறு நிறுவனங்களுக்கு பெருந்தொகையை கடனாக வழங்கிய எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூர் அதன் மூலம் கோடிக்கணக்கில் ஆதாயம் பெற்றுள்ளதாக சிபிஐ தெரிவித்திருந்தது. எஸ் வங்கி அளித்த கடன்களுக்கு லஞ்சமாக 600 கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் எஸ் வங்கி நிதி முறைகேடு தொடர்பாக மும்பையில் ஒரே நேரத்தில் 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூர் குடும்பத்தினருக்கு சிபிஐ லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது. ராணா கபூரின் மனைவி பிந்து, மகள்கள் ரோஷினி, ராதா, ராகி உள்ளிட்டோர் வெளிநாடு தப்பி செல்லாத வகையில் அனைத்து விமான நிலையங்களும் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தற்போது எம்பிக்களாக இருக்கும் 55 பேரின் பதவிக்காலம் வருகின்ற April 2 முடிவடைகின்றது. தமிழகத்திலும் 6 பேரின் பதவிக்காலம் நிறைவடைவதையொட்டி இந்த காலியிடங்களுக்கு புதிய எம்பிக்களை தேர்வு செய்வதற்காக வரும் 26 தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், என்ஆர் இளங்கோ ஆகியோர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய மனு எழும்பூர் நீதிமன்றத்திற்கு நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. சென்னையில் நடைபெற்ற துக்ளக் விழா நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ரஜினிகாந்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிலையில் திராவிட விடுதலைக் கழகம் சார்பில் உமாபதி என்பவர் ரஜினிகாந்திற்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என கூறி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். சென்னை தேனாம்பேட்டை சின்னமலைக்கும் இடைமின்னழுத்த வயர் அறுந்து விழுந்ததால் மெட்ரோ ரயில் சேவை பாதிப்படைந்தது. முழுமையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் மெட்ரோ ரயில் சேவையில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்நிலையில் தேனாம்பேட்டை சின்னமலை இடையே ரயில் பாதையில் மின்னழுத்த வயர் அறுந்து விழுந்தது. இதனால் மெட்ரோ ரயில் ஒருவழி பாதையில் இயக்கப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு பின்னரே சேவை சீரானது. இதனால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய பலர் பாதிக்கப்பட்டனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து டெல்லி செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் பேசியது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கி வரும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்று SRMU பொதுச் செயலாளர் கண்ணையா வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே தனியார் மயமானால் ஏழை மக்களின் ரயில் பயணம் கனவாகிவிடும் என்றார். சிஏஏ, NPR, NRC உள்ளிட்டவற்றை ரத்து செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோட்டை நோக்கி பேரணி செல்ல முற்பட்டனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. சிஏஏ, NPR, NRC உள்ளிட்டவற்றை ரத்து செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை பாரிமுனை போராட்டம் நடத்தினர். அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் கொண்டுவர மாட்டோம் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கடையநல்லூர் அருகே குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய 5,200 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் இஸ்லாமிய அமைப்பினர் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினர். இதையடுத்து போலீசாரின் அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டதாக கூறி சுமார் 5,200 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொரோனா வைரஸ்
வேகமாக பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஒருவருக்கொருவர் கை கொடுப்பதை விட்டு தமிழர் பண்பாடான கும்பிடுவதை பின்பற்ற வேண்டும் என நடிகர் விவேக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசலை அடுத்த நெடுவாசல் கிராமத்தில் 5000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை நடிகர் விவேக் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது குழந்தைகள் செல்போன் கம்ப்யூட்டர்களில் மூழ்கி கிடப்பதாகவும் இதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இயக்கத்தையும் நாட்டையும் லட்சிய பாதையில் மிக சரியாக வழிநடத்துவார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என திராவிடக் கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். பேராசிரியர் மறைந்துள்ள இந்த தருணத்தில் பல்வேறு செய்திகளை பரவிவிட்டு திமுகவை பலவீனப்படுத்திவிடலாம் என சிலர் மனப்பால் குடிப்பதாகவும் யூகங்கள் என்ற பெயரால் குழப்பங்களை ஏற்படுத்த முனைகிறார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார். அவர்களின் ஆசையை நிராசையாக்கும் ஆற்றலும் அனுபவமும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே குடியிருப்பு பகுதியில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கிராமத்தில் ஏற்கனவே 10 மேற்பட்ட செல்போன் கோபுரங்கள் உள்ளன. இந்த நிலையில் அதே பகுதியில் புதிதாக செல்போன் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அருகே பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்த கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் கீழப்பாளையூர் என்ற கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இதில் 300 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் சுற்றுச்சுவர் இல்லாத இந்த பள்ளியில் வகுப்புகள் நடைபெறும் நேரத்தில் வெளியாட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்த கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஒப்பந்ததாரருக்கு வழங்க வேண்டிய தொகைக்காக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின்படி ஜப்தி செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஏரி மற்றும் பொன்னை அணைக்கட்டு ஆகியவற்றை பழுதுபார்க்கும் பணிகளை திருத்தணியைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவர் 4 ரூபாய்க்கு ஒப்பந்தம் எடுத்து பணியை முடித்துள்ளார். ஆனால் அவருக்கு வழங்க வேண்டிய ஒப்பந்த தொகை வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக சிவபிரகாஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஒப்பந்ததாரருக்கு வழங்க வேண்டிய தொகைக்காக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள பொருட்களை நீதிமன்ற உத்தரவின்படி ஜப்தி செய்யப்பட்டன. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளன. அன்பு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் அனுசரிக்கப்படும் இந்த பண்டிகையை வடமாநில மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கடைபிடிப்பது வழக்கம். அந்த வகையில் வண்ணங்களில் திருவிழாவான ஹோலி பண்டிகை பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை வீசி ஏராளமான மக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த படம் மாஸ்டர் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்தது என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தனது டுவிட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மார்ச் 15 நடக்க உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. அதன்படி பாடல் வெளியீட்டு விழா தனியார் ஹோட்டலில் நடக்கலாம் என கூறப்படுகிறது.